அருணவிநாயகமே. நாடாளும் மன்னர் நீடூழி வாழ நலமே அருணவிநாயகமே. நாடாளும் மன்னர் நீடூழி வாழ நலமே அருணவிநாயகமே. நலமே நபிநாயகமே. செங்கோலேந்தி நெறித்தவராது ஆட்சி புரியும் அண்ணா. இந்த நவரத்ன மாலை எங்கள் அரபிய நாட்டு அரசரின் பரிசு. ஏறத்தால் பாரில்லை, இசையத்தால் கானமில்லை, நீரத்தால் நிலமில்லை, நீதியத்தால் நிலையில்லை என்பது போல் மக்கள் உதவியத்தால் பதவி இல்லை என்பதை உணர்ந்து மக்களுக்கு நன்மை செய்து வரும் பாதுஷா அவர்களின் பிறகுதின விழாவிற்கு எங்கள் பாலிஸ்தான பாதுஷாவின் முத்து மாலை பரிசு. கோமேதக மகுடத்தில் கோகினூர் வைரமாய் வழங்கும் கொற்றவா, தாங்கள் ஆண்டு பல நீண்டு வாழ இறைவனை இறைஞ்சுகின்றோம். இறுதி காண முடியாத இன்னலில் மூழ்கி உன்னை வணங்குகிறேன். உலகையும் உயிர்களையும் படைத்து
ஊனும் உறக்கவும் தந்து ரட்சிப்பவனே, இக்கருணை கண்களுக்கு நானும் என் மைந்தனும் மறைக்கப்பட்டு விட்டோமா? இன்று மன்னருக்கு பிறந்த தின விழா ஊரே களைப்பில் மூழ்கி கொண்டாடுகிறது. அதில் அவர் பத்தினி பங்கு கொள்ள உரிமை இல்லையா? அதை அவன் மைந்தன் கண்டு மகிழ விதி இல்லையா? இந்த சோதனையிலிருந்து எந்த எனக்கு விடுதலை கொடுப்பார்? அம்மா தாசன், ஏனம்மா பயப்படுகிறீர்கள்? உங்கள் வேதனை குரலை ஆண்டவன் கேட்கலாம், உங்கள் அருமை மகன் நான் கேட்க கூடாதா? என் வேதனை என்னோடு இருக்கட்டும், நீ அறிந்து ஆகப் போவது எதுவும் இல்லை செல்வன். அம்மா, தாயின் துன்பத்தை போக்காத மகன் இந்த உலகத்தில் இருந்தே பயனில்லை. உங்கள் தாயுளம் இதுவரை என்னை வீரனாக காணவில்லை, கோழையாகத்தான் கண்டிருக்கிறது. அதனால் தான் இவ்வளவு பெரிய உண்மையை என்னிடம் கூறாமல் இத்தனை நாள் மறைத்து வைத்திருக்கிறேன். காலம் வரும் என்று பொறுத்திருந்தேன் கண்ணே. வல்லவர்கள் வழக்கமே காலத்திற்காக காத்திருப்பதில்லை. பாராளும் மன்னரின் பட்டமகிழ்ச்சி நீங்கள், அவருக்கு பிறந்த மகன் நான். காலம் உரிமை பெற்ற நமக்கு ஏனமா இந்த ஆண்டி கோலம்? ஆத்திரப்படாதே தாச, அவரவர்கள் கொடுத்து வைத்தபடிதானே கிடைக்கும். யார் யாரிடம் எதை கொடுத்து வைத்தார்கள்? வையகம் மன்னரை புகழ்கிறது வாரி கொடுக்கும் வள்ளல் என்று, மக்கள் மன்னரை போற்றுகிறார்கள் மனிதர்களை மாணிக்கம் என்று. மக்கள் அனைவரும் கொண்டாடும் இப்பொன்னாடி மக்களின் சார்பில் அவர்களின் பிரதிநிதி என்ற முறையில் தங்க வாடை தங்கள் சமர்ப்பிக்கிறேன். மானத்துக்கு உடை போலும் பயிருக்கு வேறு போலும் தாங்கள் அமர்ந்ததே ஆட்சி. வாழந்து விரோதிகளை கொல்லவும் போலந்து மக்களை காக்கும் தங்கள் ஆட்சியில் பஞ்சத்தின் பயமோ நோய்வாய் காவலோ கிடையாது. ஆனாலும் சில நாள்களாக காட்டு மிருகங்களின் தொல்லை பெருகி வருகிறது. அப்படியா? ஆமரசு, பயிர்களுக்கும் கால்நடைகளுக்கும் பெரும் நஷ்டம் ஏற்பட்டதால் எங்களால் முடிந்த வரையில் போராடியும் முடியாததால் தங்களிடம் விண்ணப்பித்துக் கொள்கிறேன். நாளையே அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்கிறேன். இத்தனை பெருமைக்கும் பாத்திரமான அவர் தனது சொந்த மனைவியை மகனையும் மட்டும் காப்பாற்ற சக்தியற்று போய்விட்டாராம். இதை அவரிடத்தில் நானே கேட்கிறேன். அவர் செய்யும் தானமும் தருமும் சுய விளம்பரத்துக்கா என்று, பட்டமும் பதவியும் பத்திரியும் புத்திரனையும் புறக்கணிக்கும் பாலகத்துக்கா என்று? வேண்டாம், நீ அரசரை பார்க்கவே கூடாது. மகன் தந்தையை பார்க்க கூடாதா? அம்மா, நான் என்ன குற்றம் செய்தேன்? நீ ஒரு குற்றமும் செய்யவில்லை கண்ணே. எல்லவனையும் தேடிக்கொண்டவள் நானேதான். நான் செய்த பாவம்தான் உன்னை இந்த கோலத்திற்கு ஆளாக்கிவிட்டது. அம்மா, என்ன சொல்லுகிறீர்கள்? விவரமாக சொல்லுங்கள் அம்மா. அம்மா, பல வருஷங்களுக்கு முன் மன்னருக்கு பட்ட மகிழ்ச்சியான நான் பல நாள் அவருடன் வாழ்ந்தோம். எங்கள் பெயர் சொல் ஒரு குழந்தை இல்லை, மாளிகையும் மணிமுடியும் அளிக்க முடியாத ஒரு மகிழ்ச்சி, மழலை பேசும் ஒரு குழந்தை திறமையை ஏங்கிறது. செங்கோல் செலுத்தி அழுத்த மன்னரின் கரங்கள், சிரித்து மகிழும் பாலனை தூக்க ஏங்கி நாட்டு மக்கள் மன்னர் பரம்பரை அற்றுவிடுமோ என ஏங்கினார்கள். இந்த நாட்டில் மன்னர் இல்லாத நாடாக செய்துவிடக்கூடாது என்பதற்காக மன்னரை வற்புறு அவருக்கு மறுமணம் செய்து வைத்தேன். அந்த காரியம் யானை தன் தலையில் தானே மண்ணை வாரி போட்டுக் கொண்டது போல் ஆய்விட்டது. பிரியமா, நமது இந்த நிலைக்கு என் சித்தனை தான் காரணமா? ஆமா, அவளுக்கு மூன்று குமாரர்கள் பிறந்தார்கள். முடிதலைக்கு உரிமை தன் மூத்த மகனுக்கே என்று மனப்பால் குடித்து வந்தாள் அந்த இளையராணி. அவள் எண்ணத்தில் இடி விழுந்து நான் கர்ப்பவதியானே. அவள் மனம் கலங்கினாள். என் மகனுக்கு பட்டம் கிடைத்து விடுமோ என்று பயத்தாள். கட்டிவிட்டால் ஒரு பொய்க்கதை. வயத்தில் பிறக்கும் பிள்ளை மன்னர் பார்த்தால் அவனுக்கு அங்ககீனம் ஏற்படும் என்று யோசியரும் அவளை சூழ்த்திருந்த சூழ்ச்சிக்காரர்களும் சொன்னது நம்பி மன்னர் என்னை காத்துக் கொண்டார். அம்மா, இப்போதே அப்பாவிடம் சென்று சுயநலமாக வாழும் சூழ்ச்சிக்காரர் விதத்த கற்பனை என்பதை நிரூபித்து மகாபாவிடம் வாக்கு பலிக்க வேண்டுமே என்பதற்காக மன்னருக்கு ஏதாவது ஆபத்தை உண்டாக்கி விடுவார்கள். நாடு வந்தாலும் அது வாழ்வு குன்றினாலும் அவர் எங்காவது சுகமா இருக்கிறார் என்று கேட்டால் அதில் மன நிம்மதி அடைகிறேன். அதை அழைத்து விடாதே கண்ணன். வாடுகிறது தான் பெற்ற கன்றுக்காக, தேளும் சாகிறது தான் ஈனும் குஞ்சுக்காக. ஆனால் என் தந்தை அவர் மனிதரே அல்ல, மன்னர் என்ற பெயருக்கு மாசு கற்பித்து விட்டார். அம்மா, என்ன ஆயுதம் சரி? என் தந்தை பார்த்து தான் முதலில் என் குழந்தை தானே பார்க்க போகிறார். அம்மா, இல்லை அம்மா,